ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு பருப்பு கடையிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இது இட்லி சாம்பார்னு சொல்லலாம். சிறு பருப்பு போட்டு பண்ணுறது இட்லிக்கு அருமையாக இருக்கும். அதை காலையில் சூப்பராக நான் இட்லிக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சிறு பருப்பு போட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கூட போயிடலாம். இங்கே வந்து நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து சிறு பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து. ஏன்னா அந்த இட்லி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அதை இப்போ வந்து கழுவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெங்காயம், இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தாளிக்கு இதுக்கு தான் சின்ன வெங்காயம் போடுவேன். இதில் பெரிய வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு நாள், தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்த வேகும் போதே போடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக லைட்டாக வந்து இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொங்காது, ஆயில் ஊற்றினா பொங்காது, சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக ரெண்டு உப்பு கல் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாலுமே பொங்காது. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் தான், ஏன்னா பருப்பு, இந்த பருப்பு நிறைய குழஞ்சிரும். ரெண்டு விசில் மூணு விசில் விட்டால் குழஞ்சிரும். அதனால் ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் இட்லி பானை வச்சுருக்கிறேன். இட்லி பானையை ஆன் பண்ணி விட்டுலாம். மாவு நேற்று ஆட்டி வச்சேன். நல்லா இந்த சுட சுட இட்லிக்கு இந்த பருப்பு கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் இட்லி பானையை வச்சாச்சு, இந்த பக்கம் பருப்பு வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இங்கே பருப்பு வந்து நான் ஒரே விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இங்கே வந்து இட்லிக்கு வந்து மாவு தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வந்து நம்ம மாவு ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். அப்புறம் மாவு ஊற்றி வச்சிடலாம். இந்த இட்லிக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சுட சுட சாப்பிடணும். அப்புறம் மதியத்துக்கு சாதத்துக்கு இந்த பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு குழம்பு வந்து. இப்போ நம்ம இட்லி வச்சிடலாம் மாவு ஊற்றி. எல்லாமே ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூணு தட்டிலையுமே ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவிட்டு தண்ணியில் ஒரு அளவு சலசிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடணும். சூப்பராக வரும். அடுப்பு ஆனில் வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். அதுங்களே நம்ம வந்து பருப்பு தாளிச்சு விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரே விசிலதை விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம விசில் எடுத்து விடக்கூடாது. இப்போ இதை நல்லா கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு போய் வந்து இங்கே மொதல் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து இந்த அளவுக்கு கடைஞ்சிடணும். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டு கடைஞ்சி விட்டுறலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். இப்போ சாம்பார் தூள் போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுலாம். இப்போ பருப்பு இந்த கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்ந்து தாளிச்சதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துடலாம். ரெண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம் எது சேர்த்துடலாம் இதுலேயும் நல்லா பொரியட்டும். வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா எண்ணெய் மணமாக இருக்கும் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறது. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இதில் வந்து இப்போ பருப்பில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு கலக்கு கடந்து வைக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆயிடுன்னு இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரே ஒரு கொதி தான், அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த இட்லிக்கு நல்லா சூப்பராக சுட சுட இட்லிக்கும் இந்த பருப்பு சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டுக்க தாளிச்சிருக்கா தான் கோல்டன் கலர் ஆகணும் அந்த சின்ன வெங்காயம் வந்து. இப்போ ஒரே ஒரு கொதி வரட்டும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் இட்லி வெந்துருச்சு, நம்ம இட்லி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பஞ்சு மாதிரி அப்படி பஞ்சாட்டு இட்லி, நல்லா ஜம்முன் பஞ்சு மாதிரி இட்லிக்கு. இந்த பருப்பு கடைகளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அடைசல் ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பருப்பு கொதிச்சிருச்சு வருங்க. அவ்வளோதான், கிளறி விட்டுலாம். ஒரே ஒரு கொதி வரமும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து மல்லித்தலை நல்லா குட்டி குட்டியாக மல்லித்தலையை கட் பண்ணி போடுங்க. நல்ல வாசத்தோடு இந்த பருப்பு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காலையிலே பாருங்கள், நமக்கு சுட சுட நல்ல பருப்பு கடையில். இங்கே நல்ல இட்லி, இங்கே வந்து தக்காளி தேங்காய் சட்னி வச்சிட்டேன் நான்.
இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இட்லி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி வச்சிடலாம். நல்லா சுட சுட ஒரு மல்லிகைப்பூ இட்லி. நல்லா அந்த மாதிரி இட்லி வச்சு இந்த சாம்பார் வந்து அப்படியே ஊற்றிடணும். அந்த இட்லி சாம்பார் பருப்பு கடையில் சிறு பருப்பு போட்டு செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இட்லி மேலே அப்படி ஊற்றி நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் நல்லா இட்லி சிறு பருப்பு போட்டு நல்லா கடையில் பண்ணி இட்லி சுட சுட ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய குழம்பு ரெசிபி டெய்லி உங்களுக்கு வர நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.